அக்குரண பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது என்று சொல்லி ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. அளவத்துக்கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்களும் அதை உறுதிப்படுத்தினாங்க, எங்களுக்கு வன்மண்ணை வீட்டிலிருந்து தகவல் வந்திருக்குது, அந்த அடிப்படையில் நாங்கள் பாதுகாப்பை பலப்படுத்திருக்கோம். நல்ல விஷயம். ஒரு ஒரு இது மாதிரி ஒரு காரியம் வந்தால், ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது தொடர்பாக அலர்ட் பண்ண வேண்டும், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த பகுதிக்கு மட்டுமில்லை, இப்படி ஒரு நிலைமை இருக்கும்னா எல்லா பகுதிக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதனுடைய பின்னணி என்ன, இது எங்கே இருந்து வந்தது, இதனுடைய சோர்ஸ் என்ன என்று பார்க்குற போது சில பேர் சில 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 பாராளுமன்ற உறுப்பினர் ஆளும் தரப்பு அமைச்சர்களே சொல்லுகிற சில செய்தி என்னன்னு சொன்னால், அது ஒரு ஃபேக் லெட்டர், ஒரு ஃபேக் நம்பர் ஒன்று போட்டு ஒரு செய்தி வந்திருக்குது. பெனிக்காக தேவையில்லை, பெனிக்காக தேவையில்லை, பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே தவிர, அந்த அந்த ஃபேக் லெட்டரை வெளியிட்டது யார், அந்த ஃபேக் லெட்டருடைய பின்னணி என்ன, அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்போ ஃபேக் லெட்டர் ஒன்று வந்திருக்குது, ஃபேக் நம்பரில் வந்திருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக இவ்வளவு நேரத்தில் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்லாத்துக்குமே அதை ஃபேஸ்புக்கில் தான் அதை போட்டிருந்தாங்கன்னா கூட ஐபி அட்ரஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாமே. அப்போ ஏன் அது நடக்கவில்லை, இது இதனுடைய பின்னணி என்ன என்கிற, ஏன்னா நேற்றைய தினம் இலங்கையில் முஸ்லீம்கள் ரமதானுடைய காலம்ங்கிறதுனால இப்போ இரவு தொழுகைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம், பள்ளிகள் நிறைந்து வலிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். இன்றைக்கும் அது நடக்கும், நாளைக்கும் நடக்கும், தேவைப்பட்டால் நாளண்டைக்கும் பிறை பிரச்சனை ஏதாவது நடந்ததுன்னா அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு முஸ்லீம்களுடைய பெருநாள் தினம் வருகிறது. April 21 குண்டு வெடித்த நாளன்று கார்தினல் மல்கம் ரஞ்சித் தலைமையில் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இப்படி நாட்டுக்குள்ளே இதையொட்டி பல விவகாரங்கள் நடக்கிற நேரத்தில் திடீரென்று இப்படி ஒரு ஒரு அதட்டலான பயமுறுத்துகிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. அத்தனை பேரும் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அறிந்து இந்த நிமிடம் வரைக்கும் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதனுடைய பின்னணி என்னன்னு பாதுகாப்புத்துறை எந்த ஒரு டிக்ளரேஷனையும் பண்ணலை. பாராளுமன்றத்தில் இதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் ஏடிஏ பணத்தை வர இருக்குது, அதெல்லாம் கொண்டு வர இருக்கிறாங்கிறது ஒரு கணக்காக இருந்தாலும், இந்த நேரத்தில் இப்படியான ஒரு காரியத்தை எதற்காக முன்னெடுக்கிறார்கள், அல்லது உண்மையிலேயே அப்படி ஒரு பயங்கரமான நிலை இருக்கும்னா அக்குரண கம்பள பகுதி மட்டுமல்ல நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும், அது தொடர்பான முனைப்புகள் எடுக்கப்பட வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்துகிறோம் என்ற பேரில் திருப்பியும் நாயை கூட்டிக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே போகாமல் அல்லது சர்ச்சைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்காமல் அதற்குரிய முறைப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்கு நீதி கேட்டுத்தான் இந்த இடத்திலே திரண்டிருக்கிறோம். நீதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்கிற வரைக்கும் நீதிக்காக நாம் போராட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு வருடமும் போராடுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் போராடுகிறார்கள், அதற்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதனுடைய பின்னணி அரசியலாக இருந்தால் யார், அதுக்கு பின்னணியாக இருந்தது யார், அல்லது வேறு யாரும் இதுக்கு பின்னணியாக இருந்தாங்கன்னா அவங்க யார், அல்லது வெளிநாட்டு உளவுத்துறைகள் இதற்கு சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க யார் என்கிற ஏதாவது ஒரு குழு கிடைக்கணுமா இல்லையா, இவங்க தான் செஞ்சாங்கங்கிறத முடிவுக்கு வரணுமா இல்லையா, அதற்குரிய முனைப்புகள் செய்யப்பட வேண்டும். அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் நாம் அத்தனை பேரும் நீதிக்காக போராட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராட வேண்டும். ஒரு முஸ்லீமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்காக போராடுவான் என்கிற அடிப்படையில் தான் இங்கே உலமாக்களும் மற்ற சிவில் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் கலந்து கொண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம்.